பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாஸ்டர், எப்படி இருக்க தமிழ், நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து வந்தோம் மாஸ்டர், நீங்க அப்பதான் இங்கே கிளம்பி போனீங்க. ஃபாலோ பண்ணலன்னு சொன்னேன், அம்மா தான் தப்புன்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நான் நல்லா இருக்கேன். ஸ்கூல்லாம் எப்படி போகுது? எனக்கு பதிலா அவன் பேசினதுனால அவனையும் ஓட சொன்னாங்க. அப்ப எனக்கு வீசிங் வந்துடுச்சு. அப்புறம் அகிலன் பேக்ல இருந்து இன்ஹேலர் எடுத்து கொடுத்தான். மாமா தமிழ் ஒரு முக்கியமான வேலையா வெளிய போயிட்டேன். பெரிய மாஸ்டரா வருவேன். அப்படி இல்ல, நான் போலாம், இப்பவே ஸ்கூலுக்கு போலாம். சரி, ஜூஸ் சாப்பிட்டு போலாம். நான் ஜூஸ் ரெடி பண்றப்பா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், வெயிட் பண்ணு. வரேன் வரேன் வரேன், வந்துட்டேன். சர்ப்ரைஸ். இது என்னோட லேப்டாப், இது உங்களோட லேப்டாப். தமிழோட அடிக்கடி இங்க வராதம்மா, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சிட போகுது. அப்புறம் கிருஷ்ணா என்ன பாத்துட்டானே, என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணு பெருசா கேக்கலப்பா, அது நீயா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நான் பேசி சமாளிச்சிட்டேன். என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? அது வந்து பேசிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் ஜூஸ் கொடுங்க, நாங்க ஸ்கூலுக்கு போகணும். போட்டுட்டேன், இந்த ஜூஸ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போலாம். சீக்கிரமா குடி, ஸ்கூலுக்கு போலாம். புடி மாஸ்டர் கிளையா இருக்கேமா, இந்தப்பா சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் மாஸ்டர் கூட ஸ்கூலுக்கு பைக்ல போறேன். சரி, நான் வீட்டுக்கு போறேன்.
சாயந்தரம் வழக்கம் போல நானே ஸ்கூலுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்னப்பா கார்த்திக், தமிழ் ரொம்ப தொந்தரவு பண்றாளா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தமிழுக்கா இது கூட செய்ய மாட்டேன்னு என்ன? சரி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். வந்து குடிக்கிறேன்டா. பாத்தீங்களா, அம்மா எப்ப பாரு வேலை வேலைன்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி மாஸ்டர் சொல்லல, சொல்லவும் மாட்டாங்க. அதனால தான் எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். சரி, பாத்து பத்திரமா போங்க. பக்கத்து வீட்டு பாட்டி, குட் பாட்டி. அப்புறம் பன்னீர் சார், செல்லப்பா உடனே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சு தேட சொன்னீங்க, என்னாச்சு? மேடம், ஏற்கனவே செல்லப்பாவை தேட சொல்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். சரிங்க பன்னீர் சார், நீங்க செல்லப்பா கிடைச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே மேடம். வாங்க வெற்றி, உட்காருங்க. என்ன சுந்தரி, இன்னும் வீட்டுல இருக்கீங்க? ஆபீஸ் போலையா? நீங்க இன்னும் ஆபீஸ் போயிருப்பீங்க, வீட்டுல இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். கிளம்பிட்டேன் வெற்றி, நீங்க வரேன்னு சொன்னதும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரி. வர வழியில ரோடு வேலை நடக்குது போல, டேக் டைவர்ஷன் சுத்த விட்டாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வெற்றி, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? மறுபடியும் எப்ப போனும்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 30 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க, இன்னும் 10 நாள்ல அகாடமி ஆரம்பிச்சிடலாம். எப்படியும் நெக்ஸ்ட் வீக் போற மாதிரி இருக்கும். இங்க என்ன நடக்குது சுந்தரி? அப்பதா கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததா? அப்பதா கிட்ட யாருக்குமே தெரியாம அங்க இருக்கிற ரெஜிஸ்டர் எடுத்து கொடுக்க சொன்னேன், ஆனா அவங்க அங்க இருக்கிற ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல் வேற. அத ஷேகர் மூலமா நம்ம எடுத்துட்டு வந்தோம். அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? கிடைச்சது வெற்றி. ராஜப்பா அந்த ஆசிரமத்துக்கு வர எல்லாரோட ஆர்கன்ஸையும் திருடுறான். சோ அத கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் அப்பத்தாவை இன்னும் அங்கேயே இருக்க சொல்லிருக்கேன். அப்புறம் செல்லப்பாவையும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சு தேட சொல்லிருக்கேன். ராஜப்பா சாதாரணமா கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்றான்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொல்றதை கேட்டா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு சுந்தரி. அந்த ஆசிரமத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு உயிரோட விளையாடுற விஷயமா இருக்கும் நினைக்கல. எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு வெற்றி. சுந்தரி, ராஜப்பா மேட்டரை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சுந்தரி, கிளம்பிட்டியாமா? தமிழ் ஸ்கூல விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஈவினிங் நானே போய் கூட்டிட்டு வந்துறேன். உனக்கு எதுக்குமா சிரமோ, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், உனக்கும் ஏதாச்சும் வேலை இருக்கும். இல்லத்த, இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல. சரிம்மா,